ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோ லாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, சாஞ்சனாட்ட வந்து கேட்பாங்க, மூணு கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப லோவஸ்ட்ல இருக்காங்க ரேங்கிங்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அதை பற்றி அந்த கேர்ள்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சாஞ்சனா, இல்லை சார் நான் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே என்ன ஒன்று விஜய் சேதுபதி வந்து ரவீந்தர் கேட்பாங்க, அவங்க சொன்னாங்களே யார் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஆனந்தி, சுனிதா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அவங்க மூணு பேர் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சஞ்சனாவுக்கு வார்த்தையே வராது, ஐயோ நம்ம ஒன்று நினச்சிருந்தோம் என்னடா மனசை பட்டன் உடச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, நல்லபடியாக நாமினேஷன் வச்சு செஞ்சிருவாங்களே, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும், ஒரு யூனிட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அந்த விஷயத்த வந்து ஏன் மற்றவங்களுக்கு முன்னாடி கேட்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வந்து ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. யூனிட்டியா கேர்ள்ஸ், யூனிட்டியா இல்லை யூனிட்டியா இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த யூனிட்டி வந்து நீங்கள் இதில் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்திருப்போம்ல, இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏன் சொல்லலை அப்படின் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுச்சதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் திறந்து விட்ட கதை மாதிரியே எடுத்து விட்டாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாம் பேசுகிறாரு, சில விஷயங்களை வந்து பட்டுன்னு உடச்சு விட்றாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசேஷ பதிவு போஸ்டிங் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.